மனுஷனுக்கு மட்டும்தாங்க மனசு அப்படி இப்படிங்கிறதுலாம் இருக்குதா இல்ல வேற எல்லாத்துக்குமே இருக்குது. பட் இருந்தாலும் அது வந்து அது ஆராய்ச்சி பண்றதா அது வேற ஒரு சப்ஜெக்டா போயிடும். மதியம் எல்லாத்துக்கும் மனசு இருக்கு, அதனுடைய கெப்பாசிட்டி வந்து அதான் ஆறறிவு ஈரறிவு அஞ்சறிவு நீட்டெல்லாம் பிரிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுக்கும் ஏதோ ஒரு அறிவு இருக்கு. அப்ப ஆறாவது அறிவு தான் மனசு அப்படின்னு. அதாவது மனசு நீட்டு நம்ம ஒண்ணு இருக்கு, அவங்களுக்கும் இருக்கு நமக்கும் இருக்கு. நம்ம இதனுடைய குவாலிட்டி கொஞ்சம் கூட, இதனுடைய பெர்சன்டேஜ் கொஞ்சம் குவாலிட்டி கூட நீட்டு எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம நமக்குள்ள இருக்கக்கூடிய மனசுலயே இதுலயுமே கொஞ்சம் ஏற்ற இறக்கமெல்லாம் இருக்கு. இது சரியாக செயல்படுறது எப்படி பண்ணியதான், ஒவ்வொரு மிருகங்களுக்கு எப்படி அறிவு இருக்கு, பறவைகளுக்கு என்ன அறிவு இருக்குங்கிறதுலாம் அவங்க அவங்க டிபார்ட்மெண்ட் அது. நம்ம அதுல நம்ம கேட்கணும். இப்போ ஒருத்தன் ஒரு குழந்தை இருக்குன்னா அது பிறக்கும் போது சரியா தான் பிறக்குது அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க, அது எப்படிங்க அந்த அந்த பார்வை? அது வந்து வேற ஒரு கண்ணோட்டத்துல இருக்குது. இல்ல கண்ணோட்டத்துல இல்லைங்க, இப்ப புற சூழ்நிலைதான் அவங்க மாத்திருதுன்னு வைங்க. இப்போ அது ஒரு காட்டுல இருக்குன்னு ஒரு குழந்தை வச்சுக்கோங்க, இப்ப சரியா ஞானி இருப்பாங்க? அப்படி கிடையாது. அதாவது அவங்க முதல்ல வந்து அவங்களுக்கு இந்த பகுத்தறிவினுடைய வளர்ச்சி கிடையாது, மெமரி கிடையாது. மெமரி சேர சேர மெமரியை யூஸ் பண்ற இது வருது. அது காட்டுல இருந்தாலும் சரி வீட்டுல இருந்தாலும் சரி ஒரு காலகட்டத்துக்கு மேல மெமரி டெவலப் ஆயிடும். மெமரி டெவலப் ஆகும் பொழுது அந்த மெமரியில என்னெல்லாம் இருக்கோ அந்த மெமரியை வச்சு அவங்க செயல்படுற மாதிரி ஆயிரும். வீடு காடுங்கிறதுலாம் வித்தியாசம் கிடையாது, எங்க இருந்தாலும் மெமரி டெவலப் ஆகும். முதல்ல வந்து என்னங்கன்னா மெமரி டெவலப் ஆகாத நிலையில குழந்தை ஒரு டைப்பா இருக்கு, மெமரி டெவலப் ஆன பிறகு ஒரு டைப் ஆகுது. அதுக்கு பிறகு என்ன சொல்லிக்கன்னா அவங்க அந்த மெமரி வச்சு நிறைய டிரான்சாக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு. இதை புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னா உணவு பத்தி எல்லாம் உணவு நீங்க எப்படி இருந்தாலும் செய்யலாம். உணவு வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்துக்காக வச்சுக்கிட்டங்க, ஞானத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. என்னெல்லாமோ சம்மந்தப்படுத்தி என்னெல்லாமோ பேசுறாங்க, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆரோக்கியத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. உணவை நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கிடுங்க. ஆல்கஹால் இருக்கு, அது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? வெஜிடேரியன் தானே, வெஜிடேரியன்ங்கிறதுனால அதை எடுத்துக்கலாமா நீங்க? பிரச்சனை தான். அதே மாதிரி எத்தனையோ தாவரங்கள் இருக்கு, கஞ்சாலாம் ஒரு தாவரம் தான், சிவராஜ யோக மூலிகைன்னு அதுக்கு பேரு. அதெல்லாம் போட்டீங்கன்னா உங்களை குளோ கலாப்ஸ் பண்ணிரும். அது வந்து ஆனா அதே நேரத்தில் இதுல இந்த மாதிரி சில சித்துக்கள் பண்றவங்க இந்த மாதிரி யோகா இதுகள் போறவங்க எல்லாம் கூட அவங்க மெடிடேஷன் டெக்னிக்ல இந்த கஞ்சாவையும் கூட ஒரு பார்ட்டா வச்சிருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு போன பிறகு இதை யூஸ் பண்ணணும் நீட்டு சொல்லி அவங்க எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அது அது எதையோ ஒரு பாரம்பரியம் அப்படி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் சிலதெல்லாம் அவங்க ஹார்ம்ஃபுல் ஆயிரும். அதெல்லாம் வேற இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க உணவை ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்துக்கிடுங்க. மற்றபடி ஒரு நாகரிகம்னு சொல்லி பார்த்தான்னு சொல்லி சொன்னா ஒரு காலத்துல வந்து மனுஷனே மனுஷன் கொண்டு சாப்பிட்டு இருக்கான் ஒரு காலத்துல. பிறகு அதுல அடுத்த கட்டத்துல வந்து அனிமல்ஸ் கொண்டு சாப்பிட்டா சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்கிறாங்க. என்ன கொஞ்சம் கீழே இறங்கி வந்தாங்கன்னா சரி அனிமல்ஸ் சொல்றது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவங்கள வதச்ச மாதிரி இருக்கு, கொஞ்சம் தாவரங்களை சாப்பிடுவாங்கிற மாதிரி ஒரு நாகரிகத்தோட வளர்ச்சியும் எடுத்துக்கலாம். அப்படியே அந்த மாதிரி பண்ணிருக்கோம். அவ்வளவு வயசன் இருக்கு. போஷம் கூட எல்லாரும் சொல்லிருக்காங்க, அந்த ஞானாளர்கள் அந்த உடல் உபாதைகள் வர்றது கொஞ்சம் இருக்கு, தமிழருக்கு கூட ப்ராப்ளம் இருந்தது, அதே மாதிரி அது மாதிரி பாதிப்பு இருந்திருக்கு. ஞானத்துக்கும் உடல் உபாதைகள் சம்மந்தம் இருக்காங்க, அதுக்கும் அவர் அப்படி சில சொல்லுவாங்க. ஞான அடைஞ்சாலும் உடல் கொஞ்சம் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல. அவங்க ஏதோ சில ப்ராசஸ் பண்ணி அவர் ரொம்ப காலமா அப்படியே உட்கார்ந்து இருந்திருக்கிறாரு, ரத்த ஓட்டங்கள்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, அப்படி சில உடலை வறட்சி ஏதோ பண்ணதுனால உபாதைகள் முடி கொட்டி இருந்ததோ அதான் எல்லாமே வந்து அது வந்து இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்ல, ஞானத்துக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தம் இல்ல. மனசுனால ஹெல்த் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக கூட தான் வாய்ப்பு இருக்கு ஒழியே ஹெல்த் பாதிக்கிறதுக்கு அங்க வாய்ப்பு இல்ல. அது வேற ஹெல்த் பாதிச்சீங்கன்னா வேற காரணமா தான் இருக்கும். அது நமக்கு தெரியல, ஆனா ஏதோ ஒரு பாரம்பரியமா வந்துட்டு எப்படியோ வந்துட்டு இன்னொரு ஒரு காரணத்தால வந்துட்டு ஆமா. இப்ப இன்னும் ஒரு காலத்துல அது கம்ப்ளீட்டா போயிடும். அது இவங்க அரசியல்வாதிகள் வந்து அதை வளர்க்காம இருந்தாங்கன்னா
அதுக்கு கொஞ்ச காலத்துல அது அந்த ஜாதி பல வருஷமா போகவே இல்லைங்க, போகாத எப்படி பாருங்க. இப்ப யூதர்கள் இருக்காங்க, அதுலயும் இருக்குது அப்பர் காஸ்ட் அப்படி அதுல மத்த இது எல்லாமே எல்லா இதுலயுமே இருக்குதுங்க. அது அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது என்னைக்கு பைபிள்ல சொன்னாங்களோ அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே. எப்படினாலுமே இந்த மாதிரி நான் மற்றவங்களும் கொஞ்சம் உயர்ந்தவேன்னு சொல்றதுல எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால அவங்க ஏதாவது இந்த ஜாதி ஒழிஞ்சாலும் வேற ஏதாவது புதுசா ஒரு ஜாதி உருவாக்கிடுவாங்க. அது அது இப்போ உதாரணமா சொல்ல போனீங்கன்னா ஒரு கொஞ்சம் நல்லா படிச்சவங்க ஒரு ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆயிடுவாங்க. பிறகு அதே மாதிரி நல்ல வசதி உள்ளவங்க ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆயிடுவாங்க. அவங்க அவங்க எண்ணத்துல மற்றவங்களை சேர்க்க மாட்டாங்க. அப்படி ஏதோ ஒரு வகையில அப்படி ஒரு இது நேச்சுரலாவே வந்துடும். தங்களை வந்து கொஞ்சம் உயர்வா காட்டிட்டு மற்றவங்களாம் நம்ம கீழே நின்று சொல்ற மாதிரி இருக்கிறத எல்லாருக்கும் ஒரு ஆனந்தம். அப்படிதான் டெவலப் ஆயிட்டது. பிறகு என்னங்கன்னா ஒரு ஜாதிங்கிறது வந்து இப்ப என்ன அந்த மேரேஜ் பண்றதுல ஒரு பாதுகாப்பு செலவுகள் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து சொல்ல போனாங்கன்னா இப்ப பெருசு அளவுல கூட இல்ல, பட் இருந்தாலும் அவங்க வந்து மேரேஜ் பண்றதுல ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு மேரேஜ் ஆகுறதுல ப்ராப்ளம் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சு இன்டர்காஸ்ட்